எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம், அதாவது நான் பண்ண ஒரு 22 படங்களில் நான் ஒரு முக்கியமாக என்னுடைய முக்கியமான படமாக நான் இதை பார்க்குறேன். ஏன்னா இந்த கர்ணன் தான் என்னை வந்துட்டு பாமர மக்களிடம், அதாவது ஆர்ட் டைரக்ஷன், அதாவது கலை இயக்கம் அப்படின்னா என்னன்றதை இந்த படமாக வந்துட்டு பட்டி தொட்டி எங்கும், அதாவது ஒரு ஹீரோவுக்கு என்ன ஒரு அந்த படத்தில் இருக்கிற ஹீரோவுக்கும் டைரக்டருக்கும் என்ன மதிப்போ கிட்டத்தட்ட அந்த ஈக்குவலுக்கான ஒரு மதிப்பையும் மரியாதையும் இந்த படம் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கு. எப்படி சொல்கிறேன்னா, படத்தில் நாங்கள் செட்டு போட்டோம், இதெல்லாம் ஓகே, அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கோம். அது தாண்டி இந்த ப்ரமோஷன் பாட் இருக்குல்ல, தம்பி வந்துட்டு என்கிட்ட அந்த ஐடியாவே தம்பி தான் சொன்னார், மாறி தான் சொன்னப்பில்ல. ஆனால் அது மாதிரி ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியும் உற்சாகம் ஆயிடுச்சு. ஏன்னா எந்த ஒரு, அதாவது எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் எந்த ஆர்ட் டைரக்டரும் கிடைக்காத ஒரு வாய்ப்பான அதை பார்க்குறேன். அதாவது ஆர்ட் டைரக்டர் எல்லாரும் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அதை ஸ்க்ரீனுக்கு முன்னே கூட்டின்னு வந்து ஒரு ஹீரோவை, அதாவது நான் ஆக்சுவலாக தனுஷாரை நான் தான் வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு கூட அதை எடுத்துக்கலாம். அதே அந்த வேலையை வந்துட்டு எனக்கு கொடுத்தப்போ அதை வந்து அந்த ஒரு செகண்ட் மொமெண்ட்டில் தான் அதை சொன்னப்பல தம்பி, வேற ஒரு தம்பி தான் வரைகிறதா இருந்துச்சு. அப்புறம் அவன் ட்ரெஸ்லாம் போட்டு நின்னா அதுக்கப்புறம் டக்குன்னு என்னை கூப்பிட்டு, நீங்கள் பண்ணுறீங்களா, நான் சரிப்பா நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த ஸ்பாட்டில், ஏன்னா அதை நான் தான் வரைஞ்சேன் லைவாகவே, இந்த படம் பார்க்குறது நான் தான் வரைஞ்சேன். அதை நடிக்கவும் செஞ்சு வரைகிற மாதிரி அந்த ஸ்பாட்டில் அந்த விஷயத்தை எனக்கு வந்து கொடுத்தப்பல. அது வந்து என்னென்னா, அதாவது எந்த ஆர்ட் டைரக்டருக்கு, அதாவது உலகத்தில் எந்த ஆர்ட் டைரக்டருக்கு கிடைக்காத ஒரு பெரும் வாய்ப்பாக நான் அதை பார்க்குறேன். அதனால் ஒரு ஆர்டிஸ்டாகவும் அதை ஃபீல் பண்ணுறேன். ஆர்ட் டைரக்டரை தாண்டி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பெரிய ஸ்க்ரீனில் உலகம் முழுக்க தான் வரையக்கூடிய படத்தை மக்கள், உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் பார்க்கக்கூடிய பெரும் வாய்ப்பை எனக்கு அளித்த தம்பி மாரிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, மனமார்ந்த இந்த படத்தோடையும் வாழ்த்துக்கள். அப்புறம் மாரி வந்துட்டு, அதாவது நான் படத்துக்கு தாண்டி வெளியில் நான் வந்துட்டு கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்பட்றேன். மாரியை படத்தை தாண்டி வெளியில் மாரி வந்துட்டு சில பேர் எங்கள் படத்தில் ஒர்க் பண்ணவங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாரி வந்து சீரியஸ்னஸ் அப்படியே அப்படி அது கிடையாது. ஆக்சுவலாக ஒரு வேளையில் ஒரு மனிதன் அது வந்து பொறுப்பாக தான் பார்க்கணும், நம்ம அதை வந்துட்டு கோபமாக பார்க்கக்கூடாது, ஒரு பொறுப்பாக தான் நம்ம பார்க்கணும். ஆனால் மாரி அது கிடையாது, மிகச்சிறந்த, அதாவது எப்படி சொல்கிறதுனா, நகைச்சுவை, அதாவது ஹியூமர் சென்ஸ் உள்ள ஒரு பெரிய ஆளாக தான் நான் மாரியை பார்க்குறேன். அதாவது மாறி மாறி ஒரு ஹியூமர் சென்ஸ் உள்ள ஆளை நான் பார்க்கவே கிடையாது. ஆக்சுவலாக ஒரு மனிதன் கூட தொடர்ந்து ஒரு மாதம் கூட அவங்க கூட பயணிக்கலாம், நம்மளுக்கு போரே அடிக்காது. மாரி செல்வராஜ் கூட ஒரு மாதம் கூட தனிமையில் ரெண்டே பேர், ஒன்று மாரி செல்வராஜ் நம்மளாக இருந்தேன்னு வச்சிங்களா, நிச்சயமாக உங்களை ஒரு நிமிடம் கூட உங்களை வந்துட்டு, அதாவது போர் அடிக்காமல் வச்சுக்கக்கூடிய ஒரு நபராக நான் பார்க்குறேன். ரொம்ப பயங்கரமான ஹியூமர் சென்ஸால் ஒரு ஹியூமர் படம் எடுக்கணுன்னா எனக்கு இதெல்லாம் தாண்டி மாரி செல்வராஜ் பயங்கரமான ஒரு படத்தை எடுப்பார்ன்றதில் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி ஹியூமர் சென்ஸ், இந்த ஹியூமர் சென்ஸ் எங்கிருந்து வருதுன்னா, ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து அது அதுவாகவே தம்பி இருக்காப்புல, அதுதான் விஷயம். ஹியூமர் சென்ஸ்ன்றது மக்களோட, அந்த மனிதர்களோட பழகின, அந்த மனிதர்கள்ட்டிருந்து வர அந்த இது இருக்கு இல்லைங்களா, அதுதான் அது, அப்படி நான் பார்க்குறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், அந்த பரிகாரம் பெருமாள் நடித்த அந்த இவர் ஒரு பேட்டி பேசுகிறாரு, இது மாதிரி வந்துட்டு என்னை வந்துட்டு அழ சொன்னார், என்னால் அழ முடியல, திடீர்னு வந்துட்டு டப்புன்னு அடிச்சுட்டாரு, என்ன அடிச்சுட்டு நான் அழுகுறேன், நான் என்ன அடிச்சுட்டேன் அப்படின்னு நான் பார்த்துட்டு அடிச்சுட்டு அழுகுறேன் கூடயே வந்து, அதுக்கப்புறம் அவருமே அழுகுறாரு, என்னை பார்த்துட்டு அழுதுட்டு சரி அழுவாதீங்கன்னாரு. இதுதான் ஒரு படைப்பாளி. அதாவது அவர் அடிச்சுட்டா, ஏன்னா ஒரு அடித்தா அவர் வந்து அவருக்கு அழ வரமாட்டுது, சரி அடித்து அழுவாரானோ அடிச்சிடறாப்புல, அதுக்கப்புறம் அழுகுறது தாங்க முடியாது, ஒருத்தன் கூட அழுகுறது இருக்குல்ல, இது யாருமே பண்ண முடியாது. இதுதான் வந்து படைப்பு வந்துட்டு எங்கிருந்து வருதுன்னா, இந்த உணர்வுகள் இருந்தா ஒரு படைப்பு நேர்மையாக வருதுன்னு நான் நம்புகிறேன். அந்த அதாவது மாரி செல்ல இங்கே வந்துட்டு, அதுக்கப்புறம் அந்த அம்மா ஒன்று சொன்னாங்க, இப்போ என்னை வந்துட்டு அம்மாவா இங்கே வந்து என்னை அறிமுகப்படுத்திருக்கு, என்ன அம்மா அவன் காட்டிருக்கேன், அவங்க இங்கே பேசுகிறாங்கல்ல, இந்த தன்மை தான் மாரி செல்வராஜ். இங்கே இருக்கிற அம்மாக்கள், தமிழ் சினிமா அம்மாக்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் போடலாம், ஆனால் இயல்பிலே மாரிக்கு அந்த குணம் வராது. ஏன்னா தான் பார்த்த மனிதர்கள் அவங்க கிடையாது, தான் பார்த்த கலர்கள் அது கிடையாது, தான் பார்த்த குணங்கள் அது கிடையாது. அப்போ எளிய மனிதர்களை தேடி பயணிக்க வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருதுன்னா, தன் வாழ்விலிருந்து மாரி செல்வராஜுக்கு வருது. அப்படி தான் அந்த அம்மாவை பார்க்குறாங்க. அதாவது புராணத்திலிருந்து பாரதத்திலிருந்து கர்ணனுக்கு அம்மா யாருன்னே தெரியாது, ஆனால் மாரி செல்வனுடைய அம்மா இந்த உலகத்துக்கே தெரியும், கர்ணனுடைய அம்மா. அப்படியா, அதுவும் எளிய மணி எளித மனிதர்களுடைய முகமாக காட்டுறது இருக்குல்ல, அதுதான் அது. ஒன்று நீங்கள் இன்னராக மாரி செல்வராஜுடைய படைப்புகளில் நீங்கள் இன்னராக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும், அதாவது ஹீரோக்களுக்கு ப்ரமோஷன் பண்ண மாரி செல்வராஜ் படம் எடுக்கலை, எளிய மனிதர்களை வெளியில் கொண்டு வருவதற்காக தான் அவங்கள பயன்படுத்துகிறாரு, தானுசார் மாதிரியான ஒரு ப்ரொடியூசரை பயன்படுத்துகிறாருன்றது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது.
இந்த அம்மா சொன்னாங்களே வந்து என்னை வந்து இந்த உலகத்துக்கே தெரியப்படுத்துறாரு, அதுக்காக தான் மாறி படம் எடுக்கிறப்பல. மாரி அம்மா சொன்னாங்கல்ல என்னை வந்து இந்த உலகத்துக்கே தெரியப்படுத்துறாரு, அதுக்காக தான் மாறி சொல்றாரு படம் எடுக்கிறப்பல. அந்த இவரு நம்ம பெரியாரும் பெருமாளுடைய அப்பா சொன்னார்ல, அதுக்காக தான் மாறி செல்வனுடைய படைப்பு. அதாவது இதை எல்லாமே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு ஐக்கான் வேணும். அந்த மாதிரியான ஐக்கனை தான் நான் தனுஷ் சாரை பார்க்குறேன், அவருடைய பார்வையில் இருந்து அப்படியே நான் பார்க்குறேன். ஆக ஒரு மனிதன் படைப்பு என்பது எளிய மனிதர்களுக்கான படைப்பு தான் இங்கே நேர்மையான படைப்பு. எளிய மனிதர்களை ஒரு அதை ஒரு இம்மியளவு நகர்த்தவில்லை என்றால் அது படைப்பாக இல்லை என்பதை மாரி செல்ராஜ் அவருடைய படைப்பின் வாயிலாக இங்கே எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு வராரு. பரியேறும் பெருமாளாக இருக்கட்டும், கர்ணனாக இருக்கட்டும், நாளைக்கு வர மாமன்னனாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே என்னுடைய சாதாரண எளிய மக்களின் வீடுகளில் இருந்தால் வருவார்கள் என்பதுதான் மாரி செல்வனுடைய சித்தாந்தமாகவும் கருத்திலாகவும் படைப்பாகவும் இருக்கும். நாளை எந்த படம் பண்ணாலும் அதுவாக தான் இருக்கும். மாரி செல்வராஜ் கிட்ட இருக்கிற படைப்புகள், அதாவது அவருடைய வாழ்விலிருந்து நான் வந்து மாரி செல்வராஜ் முழுமையாக உள்வாங்கணும். என்னென்னா மாரி செல்வராஜுடைய நான் பயணிக்கிறதுக்கு முன்னே அவருடைய புத்தகங்களை வாசித்தேன். மாரி செல்வராஜுடைய புத்தகங்கள் அதை நம்ப தம்பியாக உறவாக நட்பாயிட்ட அப்புறம் வாசித்தேன். வாசிக்க வாசிக்க மாரி செல்வனுடைய மதிப்பு எனக்கு வந்துட்டு கூடிக்கிட்டே போச்சு. எப்படின்னா இதுவரை நான் உண்மையிலே நான் நிறைய புத்தகங்கள் வாசியிருக்கேன், நான் வாசிப்பாளன். அந்த மாதிரி ஒரு வாசிப்பு அந்த மாதிரி ஒரு எழுத்தினுடைய நடை இருக்குல்ல, இதுவரை எந்த ஒரு ரைட்டரையும் நான் பார்த்தே கிடையாது. அந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு 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 வரிக்கும் வந்துட்டு ஒரு கதை சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளனாக தான் நான் முதல் பார்க்குறேன். இதை தாண்டி மாரி செல்வராஜ் ஒரு கதாநாயகனை பார்க்குறேன். ஒரு கதாநாயகனால் மட்டும்தான் இப்படியான இலக்கியம் படைப்பு இது எல்லாத்தையும் உள்வாங்கி தன்னை வந்து ஒரு ஒரு தனக்குள்ள ஒரு கதாநாயகனை யோசிச்சா தான் இந்த சமூகத்துக்கு நாம் ஏதாவது செய்யணும். கதாநாயகனா சூப்பர் ஹீரோ கிடையாது, சமூகம் சார்ந்த மக்களுக்கு நம்ம என்ன கொடுக்க போறோன்ற இடத்துல கதாநாயகனை தன்னை யோசிக்கிற ஒரு மனிதனால் மட்டும்தான் இந்த மாதிரியான படைப்புகளை படைக்க முடியும். நாளை மாரி செல்வாஜுக்கு மாரி செல்வாஜுக்கிட்ட புதைந்து கிடக்கும் வாழ்வியலும் வாழ்க்கையும் நாளை ஆகப்பெரிய பெரும் படைப்புகளாக இந்த சமூக இந்த தமிழ் சமூகத்தை ஆராதிக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம்.